ஒரு மிக்சிங் பவுலில் சின்னதாக ஒரு பீஸ் கேபேஜ் கட் பண்ணி எடுத்திருக்கேன், இதில் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு கேரட் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், இதுவும் சேர்த்துக்கிறேன். மீடியம் சைஸில் ஒரு தக்காளி எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், இதுவும் சேர்த்துக்கிறேன். மீடியம் சைஸில் ஒரு ஆனியன் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், இதுவும் சேர்த்துக்கிறேன். கூடவே பாதி கேப்சிகமை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், இதுவும் சேர்த்துக்கிறேன். இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு மயோனஸ் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கிறேன். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா இதில் ஒரு பீஸ் சாண்ட்விச் பிரெட் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக மயோனஸ் சேர்த்து இந்த மாதிரி தடவி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி மயோனஸ் சேர்த்து ப்ரெட்டில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த வெஜிடேபிள்ஸ் மயோனஸ் மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இதை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இன்னொரு ப்ரெட் பீஸ் எடுத்து இது மேலேயும் வந்து நான் மயோனஸ் சேர்த்துருக்கேன். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போது ஜென்டிலாக இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கொடுங்க. இதே மாதிரி நீங்கள் எத்தனை ப்ரெட் பீஸ் வந்து ரெடி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனையும் நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தவாவில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் நல்லா உருகி வந்ததுக்கப்புறமா ரெடி பண்ணியிருக்க இந்த ப்ரெட் பீஸ் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு, அந்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இதே மாதிரி இந்த சைடு ஒரு நிமிஷத்துக்கு நம்ம அப்படி விட்டு எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த வெஜிடபிள் சாண்ட்விட்சை நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், ஒரு 2 மினிட்ஸில் இந்த வெஜ் சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. இப்போது ஒரு நைஃப் யூஸ் பண்ணி இந்த மாதிரி சென்டரில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ க்ரீமியாக இருக்குது. இந்த பிரேக்ஃபாஸ்ட் 2 மினிட்ஸில் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெஜிடபிள் சாண்ட்விச் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஜோதிமா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.